ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் மைக்கேல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹுண்டாயோட சான்ட்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹுண்டாய் சான்ட்ரோ 1999லேருந்து இந்தியாவில் சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ 2014 டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு, அப்புறமா 2018 BS4 நார்ம்ஸ் படி அவங்களோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வண்டியை சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த டைமில் இந்த வண்டி உங்களுக்கு வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாண்ட்ரோ 2018 வந்த மாடலில் அவங்க டோட்டலாகவே அதோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸோட ஃப்ரண்ட் வியூ எல்லாமே மாற்றிருந்தாங்க. ஹெட்லைட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே மாற்றிருந்தாங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே புது லுக்கில் கொடுத்துருந்தாங்க. சாண்ட்ரோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 வருஷம் வண்டியை நல்லா ட்ரைவ் பண்ணுறீங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு வண்டி சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி தான் சாண்ட்ரோ. அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2000 மாடல் சாண்ட்ரோலாம் இப்போ கூட 1.2 லாக்ஸுக்கெலாம் சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ சாண்ட்ரோவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்பேசிஸ் கேபின் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல இந்த செக்மெண்ட்லேயே ஹெச்பேக்கில் நல்ல ஒரு ஸ்பேஸ் கேபின் இருக்கிறது வந்து சாண்ட்ரோவில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பூட் ஃபேஸ் பார்த்திங்கனாலும் நல்ல ஒரு டீசெண்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஷ்போர்டு அந்த இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராகவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது வண்டி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் பேக் சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் ஏதாச்சும் மேடு பள்ளத்தில் இறங்கும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும். அந்த வண்டி போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது ஏன்னா நம்ம வந்து ஹெச்பேக், இது வந்து ஒரு லக்ஸரி கார் இல்லை சாண்ட்ரோ. ஒரு ரஃப் யூஸுக்கு நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்ரோ நீங்கள் எடுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மளிகை கடையோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா சாண்ட்ரோ எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது லக்கேஜ் வைக்கணும்னா பேக் சீட்டை அப்படியே மடக்கி நீங்கள் லக்கேஜ் ஏற்றுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியில் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி டூர் ஏசி போட்டுக்கிட்டு ஒரு ஃபேமிலியோட டூர் போகும்போது சில வண்டியிலலாம் பேக்கில் வந்து ஏசி வந்து அந்தளவுக்கு விண்ட் ப்ளோ இருக்காது. ஆனால் சாண்ட்ரோவில் அப்படி இல்லை, பேக்கில் உங்களுக்கு ஒரு ஏசி விண்டை தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே லாங் ரைட் போகலாம். ரேட் வைஸ் பார்க்கும்போது மற்ற ஹெச்பேக்கோட கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும். பட் அவங்க இதில் கொடுத்துருக்கிற சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நம்ம கொடுக்குற காசுக்கு இது நமக்கு நல்லாவே ஒரு ஒர்த்தான வண்டி தான். என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டில் டுவெல் ஏர்பேக் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் சீட் பெல்ட் ரிமைண்டர் இருக்குது. ரியர் டிஃபோக்கர் இருக்குது. டிஃபோக்கர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மழை பெய்யும்போது போயிட்டு இருக்கும்போச்சில் பேக் விண்டோ வழியாக பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. நீங்கள் இந்த டிஃபோக்கரை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பேக்கில் பிடிச்சிருக்கிற அந்த பனி போலப்பட்ட அந்த இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இருக்கிறதுலே இந்த செக்மெண்ட்லேயே ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் சிஸ்டம் இருக்கிற ஒரே கார் சாண்ட்ரோ தான். அதே போல் இம்பேக்ட் சென்சிங் ஆட்டோ அன்லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் வண்டி டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க பட் லாக் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னா, ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடை வண்டி ரீச் ஆனதுமே ஆட்டோமேட்டிக் டோரும் லாக் ஆகிடும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது இம்பேக்ட், மேபி ஒரு சின்னதாக ஏதாவது ஆக்சிடென்ட்டோ இல்லை வண்டி எதுலேயும் தட்டிருச்சு அப்படின்னா அந்த லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். அதுதான் அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல இதில் தான் ஃபஸ்ட் ஹுண்டாயில் சாண்ட்ரோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் பார்க்கிங் சென்சார், கேமரா எல்லாமே இப்போ எல்லா வண்டியிலுமே காமனாக வர்றது தான். அண்ட் வண்டியில் வந்து 4 சிலிண்டர் 12 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. 1086cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 5500 rpm ஸ்பீடில் உங்களுக்கு வந்து 69 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் பிக்கப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் வேண்டியம். வண்டியை சும்மா நீங்கள் சவுட்டி போனீங்கன்னா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வண்டி பறக்க தான் செய்யும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் மேக்ஸிமம் 140-150 வரை ரீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரேட் வைஸ் பார்க்கும்போது ஒரு 5.5 லேக்ஸ்லேருந்து 6.5 லேக்ஸ் வரை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்ரோ ரெஃபர் பண்ணுங்கள். சாண்ட்ரோ ஒரு நல்ல ஃபேமிலி கார்னே சொல்லலாம். மேபி 2018 இந்தியாஸ் ஃபேவரட் ஃபேமிலி கார் அப்படின்னு அவார்டு கிடைச்ச ஒரு காரு. சேஃப்டி வைஸ்லேயும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. கம்ஃபர்ட் வைஸ்லேயும் நல்ல ஒரு வண்டி தான். பட் ரேட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியும். உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியோட சேஃப்டி
தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி வாங்கலாம். சாண்ட்ரோட டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம், கார்ப்ளே ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கிளஸ்டர் வித் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, அது வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேயில் வண்டி எவ்வளோ ஃபியூல் இருக்குது வண்டியில், வண்டியை ஒரு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் கிடைக்குது, சர்வீஸ் ரிமைண்டிங் அதெல்லாம் அதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டீரிங் மவுண்ட் ஆடியோ அண்ட் ப்ளூடூத் கண்ட்ரோல், ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ளூடூத்தும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வண்டியில் ஒரு 7-inch டிஸ்பிளே இருக்குது, இது வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லே கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் மேப்பை வந்து உங்கள் மொபைலேருந்தே ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மைக்கேல். பாய்.